இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் லங்கா ஐஓசி நிறுவனங்களுக்கு உட்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கடந்த சில நாட்களாக வரையறைக்கு உட்பட்ட எரிபொருள் விநியோகமே இடம்பெறுகிறது. இதன் காரணமாக எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் வாகனங்களுடன் வரிசையில் காத்திருந்தமை அதிகரித்துள்ளது. தற்போது 60% எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர் குசும் சந்தநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் முத்துராஜவளை எரிபொருள் முனையத்தில் இருந்து டீசல் மாத்திரமே விநியோகிக்கப்படுவதாகவும் பெட்ரோல் விநியோகிக்கப்படுவதில்லை என எரிபொருள் விநியோக கொள்கலன் போக்குவரத்து சாரதிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச உணவு திட்டத்தின் தற்போதைய பொருளாதார நெருக்கடி நிலைமையினை கருத்தில் கொண்டு மக்களுக்கான நிதி உதவி வழங்கல் தொடர்பான கலந்துரையாடல் தம்பலகாமம் பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. தம்பலகாமம் பிரதேச செயலாளர் ஜே ஸ்ரீபதி தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலானது 25 மாவட்டங்களிலும் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள நிலையில் திருகோணமலை மாவட்டத்தில் மொரவெவ, சேருவில, தம்பலகாமம், வெறுக்கல் ஆகிய 4 பிரதேச செயலக பிரிவுகளிலும் இத்திட்டத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 15,000 ரூபாய் பணம் வெஸ்டர்ன் யூனியன் சேவையினூடாக வழங்கப்படவுள்ளது. குறித்த கொடுப்பனவானது ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் ஆகிய 3 மாதத்துக்கு முதற்கட்டமாக வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மிக நீண்ட காலமாக பல்வேறு அசௌகரியங்களை சந்தித்து வரும் வட்டமடு விவசாயிகளின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் திகாமடுள்ள மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் அவர்களின் முயற்சியினால் அம்பாறை அரசு அதிபர் அவர்களுடனான சந்திப்பு இன்று அம்பாறை அரசாங்க அதிபர் காரியாலயத்தில் இடம்பெற்றது. வட்டமடு விவசாயிகளின் பங்குபற்றுதலுடன் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் HM ஹரிஸ் வட்டமடு விவசாயிகளின் பிரச்சினைகளை ஆழமாக முன்வைத்ததுடன் அதற்கான தீர்வை அவசரமாக எடுக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து வட்டமடு விவசாயிகளின் பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை பெற வேண்டும் என்பதில் தான் உடன்பாட்டுடன் இருப்பதாகவும் அதற்காக நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்துரையாடி துரித கதியில் எடுப்பதாகவும் அரசாங்க அதிபர் இதன்போது உறுதியளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக் கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.